ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்த முத்கோத்ய கிருஷ்ணம் பாராஜ்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாசு பூயஹாம். அன்னவயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி வையம் ஓங்கி ஆழி மாயன் புல்லு கீசு கீழ்வானம் தூமணி கற்று கணக்கு உங்கள் எல்லே நாயகன் நம்பரம் உந்து முப்பத்தி ஏற்ற அங்க நன்று ஒருத்தி மாலை கூடாரை கருவிகள் சிற்றம் வங்கம் தை. ஓகேம்மா, எல்லாரும் சொல்லாங்களா? இன்றைய பாசுரம் எத்தனாவது பாசுரம்? எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு 11வது. ஓகே, 11வது பாசுரத்துடைய முதல் அடி எடுங்கோ. சொல்லுங்க, யாராவது புஸ்தகம் வச்சிருக்கீங்களா கையில? வச்சிருக்கோமா. ஓகே, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து. ஓகே சூப்பர், சொல்லாமா. யார திருப்பி சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? நான் சொல்றேம்மா. நான் சொல்றேன்னு சொன்னது யாருன்னு தான் தெரியலையே, பேர் சொல்லுங்கம்மா. வித்யாமா பத்மநாபம். பத்மநாபன். இன்னொருத்தர் கூட பேசினீங்களேம்மா? கிரிஜா. கிரிஜாமா, ஓகே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சித்ரா பத்மநாபன் அம்மா சொல்லுவாங்க, அடுத்த ஃபோர் லைன்ஸ் நீங்க சொல்லுங்க. கற்றுக்கரவை கணங்கள் பழகரந்து, கணங்கள் பழகரந்து கற்றுக்கரவை, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து, கணங்கள் பலகரந்து. ஒரு நிமிஷம், செற்றார் திரழிய, செற்றார் திரழிய சென்று செரு செய்யும், சென்று செரு செய்யும் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து, செற்றார் திரழிய சென்று செரு செய்யும். சேர்ந்து ஒரு வரி முழுசா சொல்லாமா? கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து, செற்றார் திரளிய சென்று செரு செய்யும். உற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அழ்குள் புனமயிலே போதராய், புற்றரவல்குள் புனமயிலே போதராய். சுற்றத்து, ஓகே ஃபோர் லைன்ஸ் முடிஞ்சது. கொஞ்சம் திருப்பி சொல்றதுக்கு கேப் விடுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது, இனி அடுத்து இந்த சிரமம் இருக்காது. அடுத்து யாருமா சொல்றீங்க சொல்லுங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் சொல்லவா? புற்றரவு அழ்கு, ஆல்ரெடி ஒரு பேர் சொல்லிருக்கோமா, அவங்க சொல்லுங்க. புற்றரவு அழ்குள் புனமயிலே, புற்றரவு அழ்குள் புனமயிலே போதராய், போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து, வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, முகில்வண்ணன் பேர் பாட திற்றாதே பேசாதே,
சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி செல்வ பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பொருளேலோர் எம்பாவாய் ஓகே சரி இப்போ யார் சொல்றீங்க ஜெயலட்சுமி லதா கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் குற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகழ்ந்து முகில்வண்ணன் பேர் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் எற்றைக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் ஒருத்தரே சொல்லிட்டமா ரெண்டு பேர் சொன்னமா பூரிங் போயிரு நான் சொல்ல எற்றைக்கு எனக்கு எற்றுக்கா எற்றைக்கா எற்றைக்கும் உறங்கும் என்னம்மா என்ன உங்க டவுட் கேக்குறதுங்களா இதுல வந்து எற்றுக்குறங்கும்னு இருக்குது எற்றைக்கும் உறங்கும் இதுல சில சில மாற்றங்கள் இருக்கும்மா எற்றைக்கும் உறங்கும் அப்படின்றது நம்ம இங்க ஏத்துக்கலாம் ஓகேங்களா இருக்கீங்களா எல்லாரும் இருக்கோம்பா இருக்கோம்பா எஸ் மேம் இருக்கோம் மேம் ஓகே ஓகே ஏதோ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா தானே எனக்கும் தெரியும் ஓகே சரி இப்போ யாராவது ரெண்டு பேர் படிங்க ப்ளீஸ் நான் சொல்லட்டுமா நாலு நாள் வரையா படிச்சிருக்கீங்களா கற்றும் கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரவழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்ற வல்குள் பூவமையிலே போதாய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் அடுத்த ரெண்டு பேர் படிங்க நான் படிக்கிறேங்க கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரள் செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புண்மை புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அடுத்து ரெண்டு பேர் படிங்க புஷ்பாமா இன்னொருத்தர் படிங்க சேவிச்சுட்டேன் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து இன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும்
பொருளேலோர் எம்பாவாய். ஓகேமா. இப்போ கற்று கறவைகளினுடைய ஒரு பொருள் என்ன அப்படிங்கறது பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் தெளிவா பாராயணம் பண்ணலாம். இந்த பாசுரம் பதினோராவது பாசுரம், பதினோராவது நாளாக ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தோழிமார்கள் எல்லாம் எழுப்புறாங்க, எழுந்திருச்சு வாங்க, நம்ம பக்தி செய்யணும், போய் பகவானை ஆராதிக்கணும், எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு நாள் தூமணி மாடத்த சொன்னாங்க, ஒரு நாள் நோன் விருந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியும் இல்லையா. கேக்குதுங்களா? அப்ப அந்த மாதிரி நல்லதுமா, அந்த மாதிரி விளக்கம் சொல்லி எல்லாரையும் அழைக்கும் போது இன்னைக்கு என்ன சொல்லி எல்லாரையும் எழுப்புறாங்க அப்படின்னா கற்று கறவை கணங்கள் பல கறந்து. அப்படின்னா நிறைய கறவைகள், பசு மாடு கன்றுகள் இருக்கு இல்லைங்களா. இவங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன தன்னை பாவிச்சிருக்காங்கன்னா தன்னை ஒரு கோபியராகவும் தான் ஆயர்பாடியில் இருப்பதாகவும் தான் பாவிச்சிருக்காங்க. அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நம்ம நினைச்சுப்போம் இல்லையா திடீர்னு நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் செய்வோம். என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம திடீர்னு ஸ்கூல இல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாதிரி நீங்க வீட்டுல ஒர்க் பண்ணணும், ஸ்கூல் மாதிரி நீங்க வீட்டுல படிக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி தன்னைத்தானே ஆயப்பாடியில கோகுலத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க தோழிமார்கள் எல்லாரும் கோபியர்களா நினைச்சு பாவிச்சுதான் அவங்க அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது அப்ப கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆயர்பாடியில எல்லாம் பசுமாடு கன்றுகள் தானே வச்சு பால் கறப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அவங்களுடைய பணி. அப்ப அந்த மாதிரி கற்று கறவை கணங்கள் பலகறந்து எல்லா பசுமாடுகளையும் பால் கறந்து எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அந்த பால் அதுதான் அவங்களுடைய ஈடுபாடு, அதுலதான் அவங்களுடைய முழு மனதும் இருக்கும். அவங்களுடைய பணி என்னவோ அதுல அவங்க ஈடுபாடா இருப்பாங்க. எல்லாருமே பசுமாடு வச்சிருப்பாங்க, எல்லாருமே அந்த மாடு கன்றுகளை மேய்த்துட்டு போறதும் பால் கறக்கிறதுமாவே அந்த மாதிரி ஈடுபாடு உடையவர்கள். இளமையான பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் ரொம்ப இளமையா அழகா இருந்தாலும் அவன அந்த பசுமாடு பராமரிப்புலதான் அவங்களுடைய சிந்தனை இருக்கு. அப்படி அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தமக்கு பகைவர்கள் கற்றுக்கறவை கணக்கில் பிறந்து செற்றார் திரளிய சென்று சிறுச்சியம், யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கிற இடம் தேடி போய் அழைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி போர்க்கலையிலையும் சிறந்தவர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ பசுமாடு கறக்கிறவங்க தானே, ரொம்ப மென்மையான குணத்தை உடையவர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அவங்க பசுமாடு கறக்கறதுல எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறாங்களோ அதே அளவு போர்க்கலைகளிலையும் தங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளையும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று செருச்செய்யும், அவங்களை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்று செருச்செய்யும் கற்றுக்கறவை கணங்கள் பலகிறந்து செற்றார்கள் சென்று செருச்செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இப்படி உயர்ந்த பண்புகளை உடைய கோவலர்கள்னா கோபியர்கள், அவங்களுடைய பெண்ணே அங்கிருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தூங்கிட்டு இருக்க தன்னுடைய தோழியை ஒரு கோபியராக நினைத்து தன்னையும் ஆயர்பாடியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசுமாடு கன்றுகள் எல்லாம் என்ன பண்ணுது, நல்லா பசுமாடு கன்றுகளை அந்த கோபியர்கள் ஆயர்பாடி ஆய்ச்சியர்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றாங்க, பால் கறக்குறாங்க, அதுலதான் அவங்களுடைய ஈடுபாடு இருக்கு. ஆனா அதுலதான் அவங்க ஈடுபாடு இருக்குன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் எதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள தேடி போய் அவங்களை அங்கேயே அவர்களை தோற்கடித்து விட்டு அப்படி வரக்கூடிய போர்க்கலையிலையும் சிறந்தவர்களாகிய பெண்ணே கோபியர்கள் கோபிமார்களே அந்த அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்த பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செற்றார்த்தல் சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே, குற்றமே கிடையாது இந்த மாதிரி சிறந்த பண்புகளை உடையவளே, குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றறவு அழுகுன்னு புலமையிலே போதராய். ஒரு புற்றுல எப்படி ஒரு பாம்பு வந்து அப்படியே படம் எழுக்கக்கூடிய பாம்பு புற்றுக்குள்ள போய் எப்படி ஒழிஞ்சிருக்கு, அது அதனால விஸ்வ நல்ல பெரிய படம் எடுத்து நம்மளை எல்லாம் பயப்படுத்த கூட முடியும். ஆனா அது என்ன பண்ணுது, போய் அப்படியே நெளிஞ்சு உள்ள போய் அந்த புற்றுக்குள்ள மறைஞ்சும் இருக்கு. வெளியே வந்தா தன்னுடைய ஸ்வரூபத்தை நல்ல பிரகாசமா காமிக்க கூடிய ஒரு பாம்பு, படம் எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பாம்பு அப்படியே புற்றுக்குள்ள போய் சுருங்கியும் அதனால இருக்க முடியும். அப்படி போன்றவளும் மயில் போன்றவளும், அப்படியே காட்டுல மயில் எப்படி ஒரே ஆனந்தமா அப்படியே தோகையோட விரிச்சு ஆடும் இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமா மயில் போல இருக்கும். அப்படி தன் அதாவது வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய உடல் வாகை உடையவள், குதூகலமாக காட்டுல வளங்கு வரக்கூடியவள் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி தோற்றம் நல்ல நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இடுப்பு அப்படியே ஒல்லியா இருக்கணும்,
ரொம்ப உடல் பெருக்காம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெண்ணுடைய தோற்றம் அழகான தோற்றம் உடைய குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்பொழியே புற்றர்வு அழுகுல் புனமையிலே புதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுழ்ந்து முகில்வண்ணன் பேர்பாடு. சுத்தி இருக்கிற எல்லா தோழிமார்களும், நீ மட்டும்தான் தூங்கிட்டு இருக்க, நாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து வந்துட்டோம். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் எழுந்து வந்துட்டோம். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுழ்ந்து முகில்வண்ணன் பேர்பட. உங்க வீட்டு வாசல்ல நின்று முகில்வண்ணன் கண்ணன் பெருமானுடைய பாடல்களை நாம் பாடிட்டு இருக்கிறோம், நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்ணன் எம்பெருமானை பாடுவதுதான் இவர்களுடைய நோக்கம், பாவை நோன்பு இருப்பதுதான் இந்த மார்கழி மாதனுடைய நோக்கமா வச்சிருக்காங்க. அப்படி நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், தோழியர்கள் சுத்தி இருக்கிற எல்லா பெண்களும் எழுந்தாச்சு, இப்ப நீ கடைசியா இருக்க, எல்லாரும் வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்று நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய முற்றம் வாசல்ல முற்றத்துல நின்று வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் என்பவர். எந்த அசைவுகளும் இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கியே, எந்த ஒரு இப்படி இவ்வளவு எல்லாரும் பாடுறாங்களே எல்லா சப்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே படுத்துட்டு இருக்கிய. நம்ம போன தடவை என்ன பேசு, போன பாசுரத்துல என்ன பார்த்தோம், யாராவது நான் சொல்ல முடியுமா எப்படி தூங்கிட்டு இருந்தாங்க போன பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொன்னாங்களே, எந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க? நான் கும்பகர்ணன் போல, கும்பகர்ணன் வந்து தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானோ தூங்குற அப்படியே நடிச்சுட்டு தண்ணியை பிடிச்சு முடியாம படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எந்த அசைவும் இல்லாம வாய் திறந்து பேச மாட்டாம அப்படியே படுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அதை என்ன சொல்றாங்கன்னா, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றைக்கும் ஒழுங்கும் பொருள் என்பா. இப்படி நீ பேசாம அசைவே இல்லாம எல்லா பக்தி பண்றாங்க உன்னுடைய வீட்டு வாசல்ல அப்ப கூட அப்படியே இருக்கிறது, இது என்ன சோம்பேறித்தனம், இதனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். அதனால ஒருத்தர் தூக்கத்திலிருந்து அதாவது தூக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எல்லாரும் இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான். கண்ண மூடி தூங்கணும் இல்ல, நம்ம எல்லாரும் தூங்காமையே கண்ண மூடிதான் தூங்காம இப்ப விழித்திருக்கோம். தவிர நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது கிடையாது, நிறைய விஷயங்கள நம்ம ஈடுபடுறது கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதுல நம்மளுடைய பங்களிப்பை நம்ம செய்யறது கிடையாது. அப்ப அதெல்லாம் கூட தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தானே. இப்போ ஒரு பத்திரிகை செய்திகள்ல பார்த்தோம்னா, இதை கண்டும் காணாத போல் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவாங்க இல்லையா. அப்ப அதுதான், நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வெளியையும் புறச்சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாம கண்டும் காணாத மாதிரி இருந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப எது சரியோ அதை நம்ம செயல்படுத்தல அப்படின்னாலே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம வந்து இப்போ ஒரு அகல் விளக்கு இருக்கு, அந்த அகல் விளக்கு புது அகல் விளக்கு வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில போட்டு அப்ப நம்ம தண்ணியில போட்டு அது தண்ணியில ஊறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அது என்ன உரியாது இல்லையங்களா, அதுதானே கான்செப்ட். எதுக்காக போடுறோம், அடுத்து செய்யக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு அது தொந்தரவு இல்லாம இருக்கணும். அப்ப என்ன விட்டா அது நம்ம நேரம் நீண்ட நேரம் எரிய வேண்டும் என்றால் அதை தண்ணியில முக்கி அதை இத்தனை நேரம் அது தண்ணியில ஊறுனாதான் அது தேவையில்லாதெல்லாம் எடுத்து விடுறது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தயாராகுது. அது போல நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அடுத்து ஒரு காரியம் பண்ண போறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானா நம்ம ஒரு மார்கழி மாசம் நம்ம நோன்பிருப்பதற்காகவும் மார்கழி மாதத்தில் நம்ம வந்து திருப்பாவையை கொண்டாடணும் என்பதற்காக இப்ப ப்ரீ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால தண்ணியில முங்கி இருக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம்னா காத்தால சீக்கிரமா எழுந்து எல்லாரும் ரெடி ஆகி நம்ம இப்படி 6:30 உட்கார்ந்து நம்ம எதற்காக படிக்கிறோம் எதற்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா அடுத்த மாதத்தை நம்ம நல்லா செழிப்பா இந்த விஷயங்கள் தெரியும் போது அதை அனுபவிப்போம் இல்லைங்களா. அந்த மார்கழி மாதத்தினுடைய ஏற்றம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை பண்றோம். இப்ப மார்கழி மாதத்துடைய ஏற்றம் அப்படின்னா நம்ம என்ன ஏற்றம் மார்கழி மாதத்துல நம்மளுடைய சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க, ஓசோன் படலம் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு பிராணசக்தி அதிகமா கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கு, சீக்கிரமா நம்மளுக்கு பிராணசக்தி நிறைய மூக்குக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, நம்ம சுவாசம் நல்லா இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு வந்து உத்தராயணம் தை மாசம் பிறந்தா உத்தராயண காலம் இல்லைங்களா, தை முதல் ஆடி வரை உத்தராயணம், ஆடி முதல் தை வரை தட்சிணாயணம். அதாவது சூரிய நம்பெருமான் சூரிய நாராயணன் என்ன பண்றாருன்னா
இப்போ உத்தரம் நோக்கி வந்துட்டு இருக்காரு, இப்ப தட்சிண பக்கத்துல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இப்ப எனக்கு பின்னாடி நான் வந்து மேற்கு பார்த்து உட்காந்துருக்கேன், இப்ப உங்களுக்கு சூரியன் தெரியவா இருப்பாருங்க, பின்னாடி பாருங்க தெரியறா, சூரிய ஒளி தெரியறதுங்களா? நான் உங்களுக்கு கேமரா திருப்பி காமிக்கிறேன், வெளியே இருக்கிறதுனால அது உங்களுக்கு. எந்த இடம் மேடம்? நான் கோவையில இருக்கேம்மா. இப்ப சூரியன் தெரியறாரா இல்லீங்களா? இப்ப வந்து நான் நேரா ஸ்ட்ரைட்டா, எனக்கு நேரா ஒரு, அதாவது இப்ப ஒரு பந்தல் மாதிரி தெரியுது இல்லீங்களா, மாடி வீடு ஓடு ஓடு மாதிரி தெரியுது இல்லையா, கிழக்கு நோக்கி நான் ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறது கிழக்கு திசை. கிழக்குக்கு நேரா சூரிய பகவான் இல்ல, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கார், சவுத் சைடா தான் இருக்கார். எல்லாருக்கும் புரிய முடியறதா? கேமரா இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியலாம். இப்படி இருக்க சூரியன் என்ன பண்ணுவாருன்னா, மெல்ல மெல்ல நகர்ந்து நடு மத்தியமத்துக்கு வந்துட்டு தை மாசத்துல இருந்து டுவோர்ட்ஸ் நார்த் நகர ஆரம்பிப்பாரு. அதுதான் உத்தராயணம், உத்தரம். ஓகேங்களா? இப்ப இங்க இருக்கிறவங்க அப்படியே நகர்ந்துருவாங்க. ஓகேங்களா? உத்தராயணம், தட்சிணாயணம், தெற்கு நோக்கி நகர்றது தட்சிணாயணம், உத்தரம் வடக்கு நோக்கி நகர்றது உத்தராயணம். அப்ப இந்த உத்தராயண புண்ணிய காலத்துலதான் தேவர்களுக்கெல்லாம் காலை பொழுது. நம்ம வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு இரவு பகல் இருக்கு. அந்த இரவும் பகலும் தேவர்களுக்கு 6 மாசத்துக்கு இரவு, 6 மாசத்துக்கு பகல். இப்ப அவங்க எல்லாம் இரவு பொழுதுல இருக்காங்க. இப்ப வந்து ஒரு 4 மணி போல அவங்களுக்கு, தேவர்களுக்கு. அடுத்தது மார்கழி மாசம் வந்து 5 மணி போல பிரம்ம முகூர்த்தம் ஆயிடுது அவங்களுக்கு, தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆயிடுது. தை மாசம் வரும்போது சூரிய உதயம் ஆயிடுது. ஓகேங்களா? புரியுறதா நான் பேசுறது? அதனால தேவர்கள் எல்லாரும் கண் விழிக்கும் போது நம்ம இறைவனை, தேவர்கள் போது இறைவனை வந்து நம்ம துதி பாடுறோம். அப்ப கண் விழிக்கும் போதே சுப்பிரபாதம் பாடி நம்மளுடைய இந்த மாதிரி ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி நம்ம அவங்கள எழுப்புறோம். அப்ப நம்ம நம்ம சுறுசுறுப்பா இருந்து பகவான் கண் விழிக்கும் போது நம்ம பாக்கணும் இல்லையா. கதை ஒரு கோவிலுக்கு போறோம், நட திறக்கிறச்ச பார்க்கும் போது விஸ்வரூப தரிசனம் பாக்குறதுல நம்மளுக்கு ஒரு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அப்ப பகவான் கண் விழிக்கும் போது நம்ம நல்ல பிரார்த்தனைகளையும் நல்ல மாதிரியா இருந்தோம்னா அவர் கண்டிப்பா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவரு நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு அவர் தீர்மானிச்சிருக்காரோ அந்த அனுகிரகத்தை யாராலையும் மாற்ற முடியாது இல்லைங்களா. இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப நான் வந்து மதுரா போகணும்னு நினைக்கிறேன், கிருஷ்ண ஜென்மபூமி போகணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் போகக்கூடிய காலம் வரும்போது பகவானே என்ன அனுப்பிச்சு கொடுப்பாரு. என்ன நம்ம நினைக்கிறது வேணா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா பகவான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாத்தையும் அசைக்கிறோம், நம்ம தான் எல்லாத்தையும் நடத்துறோம். இதோ இந்த மொபைல் இருக்கா, இதை நான் தான் எடுத்து பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த கிளாஸை நான் தான் நடத்திட்டு இருக்கேன், இந்த கிளாஸுக்கு இது எல்லாம் நான் தான். அதெல்லாம் கிடையாது, இங்க நம்ம ஒண்ணுமே கிடையாது. பகவான் சங்கல்பிச்சுட்டாரு இத்தனை பேருக்கும் கொண்டு போய் நம்மளுடைய நம்மளுடைய பெருமைகளை பகவான பத்தின சிந்தனையை ஏற்படுத்தணும், அதுக்கு இந்த பொண்ணை போடுவோம், யாராவது ஒருத்தரை தயார்படுத்துவோம். பகவான் தீர்மானிச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் பகவானுடைய கைகள்ல அமர்ந்திருக்கோம். அவர் ஒரு சின்ன ஒரு பலகை மாதிரியோ போட் மாதிரியோ வச்சுட்டு அவருடைய கையில நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவர் என்ன பண்றாரு, நம்மள இப்படி நடத்தி இப்படி 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 தூக்கிட்டு போய் நம்மள ஒரு இடத்துல இறக்கி விடுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளே போய்கிட்டு இருக்கோம், நம்ம கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல, நம்மளுக்கு பின்னாடி என்ன போர்ஸ் இருக்குன்னே தெரியல, நம்மளேதான் எல்லாம் நடந்து போறோம், நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது, பகவான் நம்மளை நகர்த்தி கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுவார், அப்புறம் அங்கிருந்து அப்படி நகர்த்துவார். அப்ப நம்ம போக வேண்டிய இடம் எதுவோ, இப்ப நம்மளால நகர முடியுமா, நம்மளே ஒரு இடத்துல இருக்கோம். இப்ப நம்ம குடும்பத்தோட ஒரு கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆசைப்படுவோம் போற வழியில நம்ம அம்மா வீடு இருக்கு, இல்லைன்னா நம்ம சகோதரி வீடு இருக்கு, சகோதரர்கள் அண்ணா வீடு இருக்கு, நம்ம போய் பார்த்துட்டு போகலான்னு போவோம். நம்ம கூட வரவங்க என்ன பண்ணுவாங்க, அது நம்ம தம்பி கூட போனோம்னா அவனுக்கு தேவையான ஆளுகளை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம கணவரோட போனோம்னா அவருக்கு என்ன காரியமோ அதை தான் பார்ப்பாங்க, நம்ம நினைக்கிறது நடக்காது. அப்ப யார் சாலக்காக, யார் ஓட்டுநரோ அவர்கள் தீர்மானிப்பது போலதான் நம்ம போக முடியுமோ தவிர, நம்ம இடையில நிறுத்தி ஓ இங்க ஒரு பழக்கடை வந்துருச்சு எல்லாம் வாங்கலாம், ஏதோ இங்க ஒரு காய்கடை வந்துருச்சு எல்லாம் வாங்கலாம்னா எல்லா நேரமும் அது நடக்காது. சோ நம்ம சுதந்திரமா போகணும்னு வைங்களேன், அப்ப நம்ம எல்லாம் பண்ணலாம். பகவான் அப்படிதான், அவர் தான் ஓட்டுநர், அவர் தான் காரை
நம்மள நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அவர் எங்க நிறுத்துறாரோ அத நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நம்மளே போயிட்டு இருக்கோம் நம்மளே போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு இடத்துல நிறுத்தணும்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு புரியும், ஓ அத நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது ஓட்டுநர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, அதனாலதான் நம்மளால அதை நிறுத்தவும் முடியல, வண்டி எடுக்கணும்னு நினைக்கும் போது எடுக்கவும் முடியல. அப்ப பகவான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஓட்டுநராக நம்மை ஒவ்வொருத்தருக்கும் அவர் இருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ அதை கொடுப்பார். நம்மளுக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ நம்மளுக்கு ஒரு சிரமம் இருக்கு, அதனால அந்த அந்த பாதையில அவர் நம்மளை கூட்டிட்டு போல. இப்ப நம்ம போறோம், நம்ம ஒரு ரோட சொல்றோம், அந்த ரோடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அதுல நிறைய டிராபிக் இருக்கும், இல்ல அதுல நிறைய குண்டும் குழி இருக்கும், அந்த ரோடே சரியிருக்காது, அதனாலதான் நான் இப்படி போறேன்னு போவாங்க. சொன்னா தெரியும், சொல்லாம் பகவான் சொல்லுவாரா நம்ம கிட்ட? சொல்ல மாட்டார். அவர் இந்த பாதையில போனா இந்த குழந்தைக்கு ஒரே இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நம்மள வேற பாதையில திருப்பி கொண்டு போய் நம்ம போற இடம் சேர்த்து அவர் பண்ணிடுவார். அதனால நமக்கு என்ன நடக்கணும்னு பகவான் தீர்மானிச்சிருக்காரோ அவருடைய தீர்மானம் பிக்சட், அதுல மாற்றமே இருக்கு. அதை நம்ம நினைச்சிட்டு நான் இதை நினைச்சேன் இதை பண்ண முடியல, அப்புறம் அதை நினைச்சேன் அதை பண்ண முடியல, அப்புறம் நான் அதை தான் நினைச்சேன், அட மறுபடியும் அதே நடந்துருச்சே, நான் ஃபர்ஸ்ட் நினைச்சதே நடந்துருச்சேன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு தான். பகவான் என்ன தீர்மானிச்சிருக்காரோ அந்த கான்செப்ட், அந்த விஷயம், அது அவருக்கு அவருடைய பார்வையில அசைவில்லாம இருக்கும், அதை நம்மளுக்கு கொடுத்துருவார். அதுக்குள்ள நம்மளுடைய மனம் இருக்கே அதுதான் குழம்பி 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 போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், பகவான சரணாகதி கெட்டியமா பிடிச்சுக்கணும். பகவான் நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவார், கிருஷ்ணன் பெருமான் நம்மளுக்கு நம்ம கூடையே இருந்து பார்த்த சாரதியாக, எப்படி அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்து வழி நடத்தி அந்த பாரத போரை சரிவர முடித்து கொடுத்து அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரோ, அது போல நமக்கும் இறைவன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் ஒவ்வொருவருக்குள்ளையும் நமக்குள்ளையும் நம்மளுடைய கணவன்மார்களுக்குள்ளையும் நம்மளுடைய குழந்தைகளுக்குள்ளையும் நம்மளை சுத்தி இருக்கவங்க ஒவ்வொருத்துக்குள்ளையும் இருந்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவார். அதையே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம், ஒன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடணும், அது பகவானுடைய சங்கல்பம், ஓகே அப்படியே ஏத்துக்கணும், ஓகே சரி அப்படின்னு நம்ம நகர்ந்துட்டோம்னா நம்மளுடைய மனசு எளிமையாயிடும். நம்ம மனசு லேசாகும் போது நம்மளால பக்தி பண்ண முடியும். பகவான நம்பினாதான் மனசு லேசாகும், மனசு லேசானாதான் இன்னும் பகவானை நல்லா தீர்க்கமா பிடிச்சுக்கிட்டு நம்ம பக்தி பண்ண முடியும், வைராக்கியத்தோடு இருக்க முடியும், நோன்பு நோக்க முடியும், 30 நாளும் அதை சரிவர செய்ய முடியும். இப்ப எல்லா பெண்களுக்கும் 30 நாளும் தொடர்ச்சியா பூஜை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா? இருக்காது. ஆனா இருக்கிறவங்க எல்லாம் செய்யலாம் இல்லையா? நம்ம எத்தனையோ காலமா ஆசைப்பட்டுட்டே இருப்போம், அடடா நம்ம சுவாமி கும்பல கோயிலுக்கு போலாங்கும் போது போக முடியாது போயிட்டேன், ஆனா பெரியவங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அதையும் புடிச்சுக்கணும். யாருக்காகவும் இல்ல, இந்த நேரம் கால 6 மணிக்குள்ள என்னுடைய நித்திய பூஜையை முடிச்சுடுவேன். 6 மணிக்குள்ள எங்க அப்பா எப்பவுமே சொல்வார், 6 மணிக்குள்ள காலையில சூரிய உதயத்துல எந்த வீட்டுல விளக்கேத்தி வச்சு பெண்கள் வழிபடுறாங்களோ அந்த வீட்டுல அமைதியும் லட்சுமி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது எங்க அப்பா சொன்னா எல்லாருக்கும் அப்பா மாதிரி நீங்க நினைச்சுக்கணும், நம்ம அப்பாக்களும் எல்லார் அப்பாக்களும் அதைதான் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வச்சுட்டு ஆமா நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும்னு எல்லாரும் நினைச்சு அதை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சமயம் ஆயிருக்கு, இன்னொரு முறை நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணிட்டு அதைய நிறைவு செய்யலாம். யாரு பாராயணம் பண்றீங்க? பண்ணாதவங்க பண்ணுங்கம்மா, பண்ணாதவங்க இது வரைக்கும் பேசாதவங்க, நேத்து பண்ணாதவங்க இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. படிக்கிறேம்மா. பேர் சொல்லிட்டு படிங்கம்மா. லக்ஷ்மி குமாரி. ஓகேம்மா. பாதி 4 லைன்ஸ் படிங்க, அடுத்த 4 லைன்ஸ் வேற யாராவது. ஸ்ரீபிரியாம்மா படிங்க படிங்க. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திற அழிய சென்று செருக்கை செய்யும் குற்றம் ஒன்றில்லா கோவலர் தன் பொற்கொடியே கொடியே குற்றரவள்குள். வேற யாரோ படிக்கிறாங்கம்மா இல்லையா? படிங்கம்மா பரவாயில்ல படிங்க. குற்றவாழ்வுள் குணமையிலே குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றவள் குள் புனமயிலே போதராய். ஓகே அடுத்த 4 லைன்ஸ். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஓகே எல்லாரும் வீடியோ காண்பிச்சு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இல்லீங்களா?
அடுத்து ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீமா சொல்லுங்க. இன்னொருத்தர் இன்னொரு ராதாமணிமா சொல்லிட்டீங்களா? சொல்லிடுங்க ராதாமணி. ஜெயஸ்ரீமா சொல்லுங்க, ராதாமணிமா சொல்லிடுங்க. அடுத்து நீங்க சொல்லுவீங்களா ஜெகதாமா? அடுத்து சொல்லுவீங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்லி முடிச்சு. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரவழிய திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே பற்றரவல்குள் புனமையிலே போதராய். புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய். புற்றரவல்குள் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்றம் உறங்கும் பொருளாலோர் எம்பாவாய். எற்றைக்கும் உறங்கும் எற்றைக்கும் எற்றைக்கும் உறங்கும் பொருளில் எம்பாவாய். சரிங்கம்மா. ஜெகதாமாவும் இன்னொருத்தர் யாராவது நெக்ஸ்ட் போர்ல படிக்கட்டுமா? நிறைய பேர் சொல்றீங்க, யாரும் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. தோழிமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர்பாட சுற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்கும் உறங்கும் பொருள் ஏழோடோ என்பவாய். நல்லதுமா. எப்படின்னா நம்மளுடைய அடிப்படை சிந்தனைகள் நம்ம தர்ம வித்யா பாடசாலை குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரிதான் நான் உங்களையும் அப்படிதான் நினைச்சு சொல்றேன். நம்மளுடைய அடிப்படை சிந்தனை எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் அதை அனுபவிக்கணும். பிறர் என்ன நினைப்பாங்க, அதாவது பிறர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஒரு செயல் செய்யறதுக்காக இல்லை, அவங்களும் ஆசைப்படுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற குணமும் இங்க வரணும். நம்ம என்ன பண்ணணும், இப்ப நாலு வரி படிச்சுட்டா சரி நீங்க யாராவது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளயே ஒரு ஆர்கனைஸ் ஆயிடணும். பத்து நாளா நம்ம பழகிட்டு இருக்கோம் இல்லையா, பத்து நாளா பழகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் சொல்லி முடிச்சோம்னா சரி நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம யாராவது பேர் விட்டு போச்சுன்னா அப்ப நம்ம காமிச்சுதான் ஆகணும், நம்மளுக்கு ஆசையா இருக்கும் நம்ம சொல்லலாம்னு சொல்லி சொல்லதான் வேணும். அதனால நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நான் நிறைவு பண்றேன், எல்லாருமா கேளுங்க சரிங்களா? எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. எஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்கமா. எற்றைக்குமா எற்றுக்குரங்குமா? எற்றைக்குரங்குமா எற்றுக்குரங்குமா? எற்றைக்குரங்கும் எற்றைக்கும் உறங்கும் இம் வரும். நான் இன்னொரு முறை உங்களுக்கு பார்த்துட்டும் சொல்றேன் சரிங்களா? அதாவது ஒரு சில புஸ்தகங்கள்ல ஒவ்வொரு குரங்கம்னு தான் இருக்கு மேம். எல்லா டெக்ஸ்ட்லயும் எட்டு குரங்கம் தான் மேம். எட்டு குரங்கம் பாத்துக்கலாமா சரிங்களா? மியூட் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சொல்லுமா. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடன் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லி புத்தூர் வேத கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கன்னி உகந்தளித்தான் வாழியே
மறுவாருந் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மேம் ஒரே ஒரு டவுட் சொல்லுங்கம்மா. இங்க ஏதோ வேதிக் மேக்ஸ் நடத்துறீங்களா? ஆமாமா வேதிக் மேக்ஸ் நடந்து இப்பதான் முடிஞ்சது. அப்படியா? அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு வேணும். அது எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? உங்க பர்சனல் மெசேஜ் பண்ணலாமா?